யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ உங்கள் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகமளிக்க புராதீன ஜோதிட விதிகளின்படி உலகிலேயே முதன் முறையாக செய்து தரும் ஒரே ஜெம் சன்ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம் சன்ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும்

டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் ஃபைவ் டபுள் நைன் மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவக்கிரகங்களும் இருப்பியலும் சார்லஸ் டார்வின் தியரி சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் இதன் பொருள் தகுதியுடையது தப்பிப்பிழைக்கும் உங்கள் ஜனன ஜாதகம் இந்த கர்மபூமியில் தப்பிப்பிழைக்குமா அதற்கான தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள் அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸஸ் நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம் பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றைய அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள் பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் ஃபவுண்டர் ஜோதிட சத்குருஜி மேரு உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார்

இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபது காலை பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அதிகாலை பன்னிரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இத்துடன் மேற்படி காலத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் ஆட்சி பலம் பெறும் காலப்பலன்கள் காலம் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது வரை சனியின் வக்ர பலம் பெறும் காலப்பலன்கள் காலம் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபது முதல் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபது வரை குருவின் நீச்ச வக்ரம் பெறும் காலப்பலன்கள் காலம் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபது முதல் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது வரை மேற்படி காலத்தில் உங்கள் ராசிக்கு என்ன வகையான சாதக மற்றும் பாதகங்களை ஏற்படுத்தும் என்பதை பற்றி விளக்கமளிக்கிறார் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு அவர்கள் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பே நான் தற்போது குரு அதிச்சார பலன்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கூறவுள்ளேன் காலம் இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து முப்பத்தி மூணு ஏஎம் முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அதிகாலை பன்னெண்டு முப்பத்தி ஆறு ஏஎம் வரை தொண்ணூற்றி ரெண்டு நாட்களுக்கு முதலில் இந்த குரு அதிச்சாரம் போகும் அந்த காலத்தினுடைய கோச்சார் நிலை கூறிவிடுகின்றேன் இதற்கான ஆறு வந்து இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது நான்கு பத்து முப்பத்தி மூணுக்கு ரிஷப லக்னம் ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரமாக வந்து ஒரு வருடம் முப்பது நாட்கள் இருப்பில் இருக்கிறது உங்களுடைய விருச்சிகா ராசிக்கு இரண்டில் வாக்குஸ்தானத்தில் கேது இதனுடைய பலன் பொய் சொன்னாதான் இந்த டைமில் காரியமாகும் உங்களுக்கு அழகாக வந்து தனஸ்தானத்தில் உட்கார்ந்த குரு இப்போது மூணில் போகிறார் ஏன் அவர் போகிறாருன்னு நம்ம யாராவது கேட்க முடியுமா கேட்க முடியாது அது இயற்கை பலன் தான் பார்த்துக்க முடியும் இப்போ அந்த மூணில் இருக்கிற குரு உங்களுக்கு துரியோதன படை மாண்டதுன்றதில் ட்ரெய்லர் காட்டுறாரு மனுஷன் தான் ட்ரெய்லர் காட்டுவான்னா இயற்கையும் ட்ரெய்லர் காட்டும் இந்த காட்டுதில் இப்போது ஏன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபது நவம்பருக்கு மேலே அங்கே போய் படை மாலை போதில்லை அது எப்படி இருக்குன்ற அதனுடைய அந்த சிம்டம்ஸ் இப்போ காட்டிட்டு வர்றேன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிங்க மூணாமிடத்தில் குரு போனால் துரியோதனுடைய படையே மாண்டதுன்னு அப்போ துரியோதனைய படையே மாறும்போது சாதாரணமான குப்பனுக்கும் சுப்பனுக்கும் ரகுராமனுக்கும் அந்த படை மாலாதான் மாலும் அவங்க அவங்களுக்கு படைன்றது என்ன பொண்டாட்டி பசங்க குடும்பம் அது ஒரு படை உறவியல் படை இன்னொன்று வந்தால் பொருளாதார படை இன்னொன்று வந்தால் ஆரோக்கிய படை ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு ஆரோக்கிய படை தான் கவர்ந்து போயிருக்குது உலகத்துக்கே என்ன தனியாக புதுசாக கவர்றதுன்றது உங்கள் மைண்ட் வாஷ் எனக்கு தெரியுது கேட்குது அதனால் இந்த மூணாம் இடத்து குரு படை மாலை செய்யும் ஆனாலும் இந்த மாதம் இந்த குரு அதிச்சாரம் வந்து ஆரம்பிக்கிற ஆளுடைய லக்னத்துக்கு உங்களுக்கு செவ்வாய் சனி மூணில் இருக்கனால ஹே நான் பார்க்காத கஷ்டமாக கடந்த ஏழரை வருஷம் இதை பார்த்துடமாட்டேனே நான் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை மட்டும் கொடுக்கும் அது நல்ல தானே எங்களுக்கா சாப்பாட்டில் பிரித்தாலே நாங்கள் தூக்கி போட்டு சாப்பிட்றோம் எங்களுக்கா கரோனாவாவது அவங்க அப்பா வந்து மரோனாவாகுது யாரை வேணாலும் நாங்கள் பார்ப்போன்ற துணிச்சல் இருக்கும் அந்த துணிச்சல் தானே மெயின் அது நல்லது ஆனால் அதுலேயே முட்டாள்தனமான துணிச்சலும் இருக்கும் அது போய் சிக்கலில் மாட்டிப்பீங்க அதனால் இந்த குரு நீசமாகும்போது முட்டாள்தனமான துணிச்சல் வரும் அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க புத்திசாலித்தனமான துணிச்சல் வந்து வேறு முட்டாள்தனமான துணிச்சல் வேறு ஒரு கார் இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் வருதுனாக்கா நான் போய் நிற்பேன் என்ன ஒன்றும் பண்ணாதுன்றது முட்டாள்தனமான துணிச்சல் புத்திசாலித்தனமான துணிச்சல் என்பது என்னென்னா எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படக்கூடாது அதுக்கு பயப்படக்கூடாது அதுதான் புத்திசாலித்தனமான வந்து துணிச்சல் அதனால் இந்த குரு நீசமாகும்போது நம்மளை முட்டாளாக கிடையாதுன்னா உங்கள் ராசிக்கு ஒரு அஞ்சு கதிபதி அதனால் விழிப்புணர்வு தேவை பிள்ளைகளுடைய ஹெல்த்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்கள வந்து ஸ்கூலுக்கு போகிற வேன்லேருந்து வரதுலேருந்து கண்காணிக்கணும் ஏன்னா குருவே வந்து உங்களுக்கு புத்திரஸ்தனாதிபதி தான் போய் பண்ண மூணில் போய் படை கவுடுது அப்போ கு பிள்ளைகளுக்கு எதாவது ஆபத்து வந்தாலும் படை கலந்த மாதிரி தானே அதில் எச்சரிக்கை தேவை இளைய சகோதரர்கள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை நாலாம் இடத்துல போய் உங்களுக்கு புதன் உட்காந்துருக்கார் அவர் அட்டமாதிபதி ஆயுளுக்கு அதிபதி அசிங்க மௌமான மானு கதிபதி அவர் அங்கே உட்காந்து சொத்தில் சில பிரச்சனைகள் கொடுக்கும் சொத்து கதிபதியும் செவ்வாயோட சேர்ந்து ஆறு குடையினான சேர்ந்து சேர்ந்துருக்கார் அதனால் அதில் விச்சரிக்க தேவை ஐந்தில் சூரியன் இருக்குது அது புத்தியில் ஒரு உஷ்ணத்தையும் டென்ஷனையும் ஏற்படுத்தும் ஏழில் மட்டும் அழகாக ரெண்டு பெண்களை உட்காந்துருக்கு போங்க இதெல்லாம் இங்கே இருந்தாலும் உங்கள் மனைவி கிட்டே நீங்கள் பண்ணுற சல்ல சரச சல்லாபம் வந்து வந்து குறவே இருக்காது அதே மாதிரி அந்த பெண்களாக இருந்தாலும் தன் கணவனிடம் வந்து சரச சல்லாபம் பண்ணுறதில் குறவே இருக்காது கல்யாணமே ஆகலங்க எங்களுக்கு தான் இருக்குதுன்னு சொல்கிறோம் இனிமேல் லவ் வரும்னு சொல்ல ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு காதலிலோட சரச சல்லாபம் லிவிங் டுகெதரில் இருக்கிறவங்களுக்கு லிவிங் டுகெதரில் சரச சல்லாபம் இதெல்லாம் ஏற்படும் எட்டில் ராகு திடீர் விபத்துக்கள் உண்டு எச்சரிக்கை பத்தில் மாந்தி ஏதோ ஒரு பிரேதாத்மா ஏதோ ஒரு பெண்ணாத்மா உங்களுக்கு ஒரு உதவி போகுது ஆக பெண்ணால் ஒரு பெரிய யோகம் வரப்போகுது இப்போது சில கிரக முக்கிய பயிற்சியில் சொல்லிடுறேன் ரிஷபத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்றும் காலம் இருபத்தெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது டு முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபது வரையில் இது ஒரு பொற்காலம் அதாவது எதிர்பாலத்தாலும் சமுதாயத்தாலும் என்ன வெளியுலக நட்பு வட்டாரத்தின் மூலமாகவும் உங்கள் மனைவியின் மூலமாகவும் இல்லை உங்கள் காதலி மூலமாகவும் கா காதலின் மூலமாகவும் பெண்களாக இருந்தால் காதலன் மூலமாகவும் கணவன் மூலமாகவும் நன்மை பெறக்கூடிய பொருளாதார நன்மை பெறக்கூடிய காலம் அடுத்த சனி வக்ர காலம் மூணுலேருந்து சனி வக்ரமாவராருங்க ரொம்ப எச்சரிக்கை இந்த ஏழரை நாட் சனியில் உங்களுக்கு செய்யாத கொடுமையை இப்போ செய்ய போகிறாரு அந்த காலம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது டு பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது அதனால் மெயினாக உங்கள் ஹெல்த்து உங்கள் அம்மாவுடைய ஹெல்த்து உங்கள் தம்பியுடைய ஹெல்த்து உங்கள் குழந்தையுடைய ஹெல்த்து உங்கள் வீட்டாருடைய ஹெல்த்து எல்லாத்தையும் எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க மெடிக்கலேம் பாலிசி போட்டு வச்சுக்கிங்க ஏழரை நாட் சனியில் செய்யாத கொடுமையை இப்போ செய்வார் அது மனசில் ஒரு ஆறாக வடுவாக அடுத்த முப்பது வருஷத்துக்கு இருக்க போகிற காலம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது டு பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது இதே போல் தான் நான் இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் ஒம்பதாம் தேதி துளாராசிக்கு எல்லாமே நல்லா இருக்கணும் போது நான் தான் முதல் முறையாக சொன்னேன் இப்போ தான் நீங்கள் சிக்கல்லையே மாட்ட போகிறீங்க அடுத்த முப்பது வருஷத்துக்கு ஆறாக வடு வரப்போகுதுன்னு அப்படி தான் உங்களுக்கு வந்தது நீங்கள் போய் கமெண்ட்டில் பாக்ஸில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு துளாராசினுடைய கமெண்ட் பாக்ஸில் போய் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு அதே நேரம் உங்களுக்கு இப்போவே வருது நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன் என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க அடிப்படை ஜாதத்தை ஒரு நல்ல தெய்வங்க ஜோதி கொண்டு போய் காமிச்சு பரிகாரமாக மேற்கொள்ளுங்கள் அதன் மூலம்தான் நீங்கள் தப்பிக்க முடியும் தப்பிக்க முடியும் தப்பிக்க முடியும் ஏன்னா இப்போ தரக்கூடிய அந்த வேர்டு அடுத்த முப்பது வருஷத்துக்கு உங்கள் மனசை நிற்கும் அது எச்சரிக்கை அடுத்தது குரு வக்ரகாலம் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது டூ பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது இது ரொம்ப மோசமாக உங்களை அந்த படை மாண்டது என்ற அடுத்த நூற்றுக்கு இரநூறு சதவீதம் அதை செயல்படுத்தக்கூடிய காலம் விழிப்புணர்வு 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 பிறகு அதுலேயே அதிநீச்ச வகைகர காலம் அந்த குரு அங்கே பிளேஸ்மெண்ட் இருக்க போகிறது பதினாலஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது டூ ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அதனால் இதுவும் விழிப்புணர்வு 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 பிறகு இதெல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்டில் தரப்படும் இந்த டிஸ்பிளேயில் தரப்படும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு நான் நல்ல காலம்னு சொன்ன இடத்துல எல்லாம் விழிப்புணர்வாக இருங்க அடுத்த முப்பது வருஷத்துக்கு உங்களுடைய மனசில் ஆறாத ஒரு துன்ப உடலை ஏற்படுத்தக்கூடிய சனி வகர காலமான பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபது டு பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே மினிமைஸ் எந்த அளவுக்கு தலைக்கு வந்து தரப்பாக போக முடியுமோ ஆக்க முடியுமோ அதில் வந்து நீங்கள் செயல்பட்டு உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் உங்களை மட்டுமல்ல உங்களை சார்ந்தவர்களையும் தற்காத்துக் கொள்ளுங்கள் இதுதான் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கான இந்த குரு அதிச்சார பலன் இதுவரையில் நான் கூறினேன் நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேறு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு